இது வந்து ஒரு ஸ்பெஷல் தஹிபூரி, இது வந்து ஃபயர் தஹிபூரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நெருப்போடு இருக்கும், இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ இட்ஸ் எடிபிள் ஃபயர். ஸோ நான் பற்ற வைக்கிறப்ப நீங்க சாப்பிடுங்க, ஆனா வாய்க்கிட்ட எடுத்துட்டு வந்து நிக்க கூடாது, டக்குன்னு போட்டுருவோம், உள்ள போட்டுருவோம், யோசிக்க கூடாது. வருமா இப்ப பண்ணிரு, டக்குனு போடு. அத்தா மகமாயி நாக்கில் சுட ஏத்தனேன்னு வேண்டிக்கிட்டே இது தப்பாலப்பா. என்ன கொதிக்குதா? சீசலி சொல்லு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்பாடா அமைந்துட்டாடா சாமி. மொத்தம் 18 சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. பச்சைக்கல்புரம், அந்த பச்சைக்கல்புரத்துல நாங்கள் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் வச்சு அதை ரெடி பண்ணியிருக்கோம், அதுதான் சஸ்டெயின் பண்றது அந்த நெருப்பு ரொம்ப நேரம். எஸ், தேங்க்யூ. ஸோ வந்தமே பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் வெல்கம் ஜூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கப்பூ இளநீர் சர்பத்து. சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. இங்கே வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாசிக் கோரியன் சாப்பிட்டு இருந்தோம். எங்களோட சவுத் இந்தியன் ஸ்டைலில் எனக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு கேட்டோமே, விஷாத் ப்ரோவும் நம்ம பாய் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒரு இடத்த கூட்டு வந்தாங்க. ஸோ அப்போலோவுக்கு, அப்போலோ ஃபுட் வில்லேஜ், அப்போலோ ஃபுட் வில்லேஜுக்கு. ஸோ இங்கே என்ன ஒரு மகிமைன்னா, ரோபோசங்கர் சார் வந்து சங்கர் சார் கடையில் வந்து சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ இதோட ஓனர் பேர் சங்கர். ஸோ அவர் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டோட பாரம்பரிய உடையில் வந்து அந்த ஊரில் என்ன ஃபேமஸ் வந்து எல்லாமே வருதுன்னா அங்கங்கே கரெக்டாக ஒரு பெரிய ஃப்ரேமாக ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஒரு செட்நாடு ஸ்டைலில், ஒரு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் அப்படி கொடுத்துருக்காங்க. சொல்ல போனால் இப்படி ஒரு கடை வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இல்லை. And as a food counters are நிறைய ஷாப் உள்ள இருக்கு, பியூர் எர்த், நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், அப்புறம் சிங்கப்பூரியன் டிஷ் எல்லாமே உள்ள இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஸோ இதோட பேர் வந்து சீஸ் சில்லி பன்னீர் டிக்கா. இந்த டிஷ் வந்து ஒரு ஃபியூஷன் இந்தியன் டிஷ் இது. ஸோ இந்த குட்டி பானையவே பெரிய பானைக்குள்ள குக் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இது, இது ரெண்டு தடவை மேரினேஷன் பண்ணுவோம், ரெண்டு தடவை குக் பண்ணுவோம், அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். Happy birthday to you, happy birthday to you. Wow, so இது நல்ல cheesy and gooey, பயங்கரமா இருக்கும். இது எடுக்கும் போதே அப்படியே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அடடடடடா, போடு போடு ரவுண்ட். நல்ல சீஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சப்ரைஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறார் எங்கள் மாமா, ஆனந்த் மாமா அவர்கள். ஸோ ஃப்ளைட்டு ஏறும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆள் இருந்துருக்க மாட்டார். ஸோ இப்போ வந்து சிங்கப்பூரில் எங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ அல்டிமேட் தேங்க்யூ. ஹாய் சார், ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் அ கிரான்பெரி ஷார்ட். ஆமாம், கிரான்பெரி ஜூஸ் அண்ட் பிட் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி மேலே வந்து பானிபூரி, பிட் ஆஃப் கோகோனட் அண்ட் பொட்டேட்டோ வச்சுருக்கு. அடுத்து வந்து ஆரஞ்சு, ஸோ ஆரஞ்சு ப்ளஸ் பானிபூரி மிக்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் வாஸ் லீச்சி, லீச்சி அண்ட் பானிபூரி. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வாஸ் மேங்கோ. And sixth is pink grapefruit. And seventh is strawberry. And last one is tamarind and bit of பானி பூரி எடுக்கணும், அதில் ஊற்றணும், அப்புறம் லவக்குன்னு போட்டுடணும். என்ன ஃப்ளேவர் பாப்பா? கிரான்பெரி எனக்கு
இது பேர் வந்து மட்டன் கலோட்டி கபாப்னு சொல்வாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த மட்டனை வந்து அரைச்சி அரைச்சி 24 ஸ்பைசஸ் இருக்கும். எல்லாமே சீக்ரெட் ஸ்பைசஸ். ரோஜா பூ இது. பசம்பு நாளைக்கு உங்க சங்கத்துல இணையணும் ஐயா. இப்படிப்பட்ட ஆளுநர் வச்சுனால எனக்கு பிரச்சனையாவே இருக்கு. செம்மயம்மி வேற லெவல். இது வந்து மைசூர் மட்டன். ஸோ இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான அந்த மைசூர் ரீஜனோட டிஷ்ஷு. இது வந்து இங்கே இருக்கிற சிங்கப்பூர் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணிருக்கோம். சூப்பர் ப்ரோ. நிறைய ட்ரை சில்லிஸு, கடலப்பருப்பு, முந்திரி, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ட்ரை மசாலாவாக பண்ணி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. எல்லாரும் லைக் பண்ணி ரொம்ப சாப்பிடுவாங்க. அருமையாக இருக்கும். சுஷாத் பாய் மிக பெரும் நன்றிகள். புதுமண தம்பதியர்களுக்கு விருந்து வைக்கிறேனுமே அவங்களோட அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து வெளியூர் போயிருந்தனால. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சூப்பர் ஹோட்டலில் ஸோ சிறப்பான விருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுஷாத் பாய். செஞ்சுட்டு இருக்க முடியாது உண்மைதான். செய்ய சொன்னோம்னா அவ்வளோ அப்புறம் அவருக்கு டைவர்ஸ் ஆகிப்போம். நீ வீட்டை விட்டு போட நடத்தி விட்டுருப்பாங்க. நாங்கள் மட்டன் ட்ரை பண்ணணுமா? ஸோ உண்மையா சூப்பரா நல்ல ஒரு ஸ்வீட் கலந்து உரப்பு கலந்து கொஞ்சம் போதும். ஒரே ஒரு சிக்கன் பீஸ் வச்சு சிக்கன் மசாலா ஒரு சிக்கன் பீஸை பாருங்க எவ்வளோ பீஸ் ஒரு கோழிய பாதி அவருக்கு வச்சுட்டு ஒரு பீஸ் எப்படி தாகப்படும். மட்டன் கறி செம்ம. மட்டன் கறி வேணாம் இல்லை நான் மசாலா வச்சு சாப்பிட்டு குழம்பு சிக்கன் மசாலா ஃபிஷர் கறி போதும் 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 இல்லை டேஸ்ட். அந்த வெண்டிக்காய் கழிச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது ஒரு நல்ல ஐடியா. இதை நம்ம வந்து பயன்படுத்தணும்ப்பா. அதே மாதிரி போதுங்க 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 போதுங்க. ஒரு மாதிரி ஒரு அகல் விளக்கு மாதிரி இருக்கு. அந்த ஸ்பூன் வந்து கரெக்டா அந்த வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அவர் தேங்காய் ஷேப்லயும் இருக்கு. ஸோ சீரியஸ்லி ஆசம் ஆசம்.
அண்ணா வந்து மறுஜன்ம எடுத்து வந்திருக்காரு, எங்களுக்கு எல்லாம் அதுதான் பெரிய சந்தோஷம். எல்லாமே இதுல மொத்தம் 13 வெரைட்டி இன்கிரிடியன்ட் உள்ள இருக்கு. எடிபிள் மண்ணு, எடிபிள் புழு, எடிபிள் பெப்பிள்ஸ், எடிபிள் சாண்ட், அப்புறம் நிறைய ஜெல்லிஸ், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ், நிறைய நட்ஸ், நிறைய கேக், லாட் ஆஃப் லவ் வித் ஐஸ்கிரீம் அண்ட் ரோஸ் மில்க் கேக் கடைசியா இருக்கு கீழே உங்களுக்கு. ஸோ எப்படி எல்லாரும் வந்து மரம் வளர்க்கணும், செடி வளர்க்கணும், நிறைய போதை பண்ணாங்க, அது மாதிரி உங்களுக்கு இது ஆர்டிஃபிஷியலா இருந்தாலும் அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தண்ணி வந்து நீங்க அதை ஊத்தி உங்க காதலை வளர்க்கணும். ஸோ இந்த தண்ணி கூட நாங்க ஒரு அருமையான குங்குமப்பூ போட்ட பாயாசம் பண்ணிருக்கோம். ஸோ அதை நீங்க அந்த தண்ணி மாதிரி ஊத்தி உங்க லவ் டெவலப் பண்ணணும். ஸோ இதுல இருந்து உங்க காதல் ஸ்டார்ட் ஆகும். தண்ணி ஊத்துங்க, அது நல்லா அதோட இழுத்து நல்லா. ஸோ அதுல நிறைய நட்ஸ், குங்குமப்பூ, நீங்கிற அந்த அந்த பாயாசத்தை ஊத்தணும், குங்குமப்பூ பாயாசம். அடடடா, மரம் வளர்ந்துருச்சு. சங்கரா, நீ ஊத்துறது தண்ணி இல்ல, என்னோட மனசுல இருக்கிற லவ். ஐயோ இருங்க, இவங்க என்ன மனசு மாதிரியே பூ வெள்ளையா இருக்கு, என்ன மரம் சாயுது, நீங்க சிங்கிளா தண்ணி ஊத்துறா சாயுதா செய்யா. லவ் யூ டா, லவ் யூ டூ மாமா, தேங்க் யூ. கியூட் கியூட் கியூட். மணல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக மணல் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் புழு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உண்மையாக அந்த ஹீட்டப்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நீ பெபிள்ஸ் பார்க்கறதுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பெபிள்ஸ் அடியில் நம்ம டிக் பண்ணணும், இருக்குல்ல டிக் பண்ணணும், சாப்பிடுமா இல்லை பெருக்கணும். எக்ஸலன்ட். முதல்ல ஊ ஓ சாரி, இதை நீ ரொம்ப மறக்கிறீங்க அம்மா. ப்ரொசீஜர் மறந்துடுறேன். Excellent marbles, mosaic tiles. அது என்ன, முதல்ல நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு நான் பார்த்துட்டு அப்புறம் முடிவுறேன். கரெக்ட். எடுத்தே போட போறதுல தப்பா இருக்கு. நான் நல்லா இருக்கு பா. ஐஸ் கிரீம் ஓட சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கெல்லாம் செடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டியாவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நான் உண்மையாக இப்படி எதிர்பார்க்கல. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழைய இது என்ன ஆத்தன்டிக் பாத்திரங்கள் இதெல்லாம் வச்சு அதாவது ஒரு லுக்கே ஒரு கிளாஸாக இருக்குது. தென் இது வந்து அதை விட சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்கலாம்ப்பா, அதுலேயும் நல்ல ஒரு எம்போசிங்காக ஒரு என்ன சொல்கிற ஒரு இறை அருளோட சிங்கப்பூரியன் சிங்கப்பூரியன் ஆமா, இது
நார்த் இந்தியா. இங்க எங்க இந்த சைடு நார்த் இந்தியா. ஓ இந்த பக்கம் நார்த் இந்தியா. அது சவுத் இந்தியா. தே ஹேவ் செக்ஷன்ஸ் கம்பார்ட்மெண்டா வச்சிருக்காங்க. ஓ சூப்பர். ஆனா எல்லா சர்விங்கும் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ரைட். எல்லா சர்விங் எல்லா இடத்துலயுமே இருக்கும் பட் கம்பார்ட்மெண்ட் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஓ ஏன்னா நான் கேட்டேன் இந்த டீடைல. அப்படியா? என்ன பாட்டு? சாதம் காய்கறி கதவு பிரமாதம் உறவ பிரசாதம் அடையிறே எனக்கு போதும். ப்ரோ செஃப் ப்ரோ வணக்கம். வணக்கம் சார். செஃப் பத்தி சொல்லு. எஸ் இவர்தான் நம்மளோட செஃப் குமரேஷன் சார். கிட்டத்தட்ட 30க்கும் மேல வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. 3500 டிஷ்க்கு மேல இவரே கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா கண்டுபிடிச்சிருக்காரு. சோ எஸ் சொல்லுங்க செஃப், நம்மளோட எஜுகேஷன் ஃபுல்லா எங்க? ஸோ நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன். ஸோ கல்லூரி இதில் கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 5 புக் எழுதியிருக்கேன். என் பேரில் பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்குது இந்தியாவில். நான் ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சி ஸோ நிறைய ரெசிபி. ஸோ அது வந்து கோவிட்ல நான் கண்டுபிடிச்ச ரெசிபி. ஸோ எல்லாரும் வந்து கோவிட்ல நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்க இம்யூனிட்டி வளரும் அப்படின்ட்டு நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கு காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா. ஸோ இது வந்து நம்மளுடைய லாஃப்டி பீக்ஸ் அப்படின்ற பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு சிங்கப்பூர் அண்ட் அப்பல்லோ ஃபுட் வில்லேஜ் ரெஸ்டோரண்ட். ஸோ 50th ஆனிவர்சரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம். அந்த டைம்ல வந்ததுக்கு எங்களுக்கு ஸோ ஹாப்பி. உங்க எல்லாரும் இங்கே பக்கத்துல எங்களோட 50th ஆனிவர்சரிக்கு நாங்கள் வரோம் கண்டிப்பா. ஸோ இது வந்து லாஃப்டி பீக்ஸ் அப்படின்ற ஒரு பாரு. ஸோ லிட்டில் இந்தியா ஏரியால ஒன் ஆஃப் த ஒரு கிராஃப்டட் பார்னு சொல்லலாம். இங்க வந்து நாங்கள் அகெயின் ஆயுர்வேதிக் பேஸ்டு காக்டெயில்ஸ் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நார்மலா வந்து சரக்கு அடிச்சா வயிறு புண்ணாகும் லிவர் அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் மருத்துவம் சார்ந்த மூலிகைகளை வச்சுலாம் காக்டெயில் பண்றோம். ஸோ இந்த வெட்டி வேர், நடாரி வேர், வசம்பு, இந்த மூலிகைகள்லாம் ஹெல்த்தியா கொடுக்குறோம். ஸோ அந்த இதையும் வச்சு அந்த காலத்துல அந்த மாதிரி தானே நிறைய இந்த சோமபானம் மராபானம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதே மாதிரி எங்களுடைய பெரிய ஹெட் மிக்ஸாலஜிஸ்ட் இங்க இருக்காரு. ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிருக்காரு இப்ப இல்ல அவரு. ஸோ மிஸ்டர் பாடி அப்படின்ட்டு. ஸோ அவரு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. சார் வேற லெவல் வேற மாதிரி. எனக்கு இந்த ஒரு பாட்டில் போதும் சார். இல்ல அது வந்து இந்த ஒரு பாட்டில் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னேன். நல்லா இருக்கு. இது காலியான பதம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். செடி நட்டு வைக்கலாம், எல்லாம் நட்டு வைக்கலாம். நீ உங்களுக்கு தான் தப்பா கேட்டுச்சு போல. வாங்க. ஆமா வந்து எங்களோட பெவரேஜ் கவுண்டர். இதுல வந்து நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் சர்வீஸ் பண்றோம். ஸோ ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ், ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே, ஹாட் அண்ட் கோல்டு. ஸோ இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 60க்கும் மேற்பட்ட ட்ரிங்க்ஸ் நம்ம நாங்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷாக லைவாக பண்ணித்தரோம். ஸ்பெஷல் வந்து இங்கே வந்து ஃபில்டர் காஃபி. நம்ம நல்லா ஒரு பிராமின் ஸ்டைலில் பண்ணித்தரோம் ஃபில்டர் காஃபீஸ். நிறையா இளநீ வச்சு ட்ரிங்க்ஸ் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் வந்து நாங்கள் கரும்பே இல்லாமல் கரும்பு ஜூஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க். அது கரும்பே இல்லாமல் கரும்பு ஜூஸ் பண்ணுவோம். நீங்கள் இங்கே எங்கே எங்கேவெல்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட ஒரு சின்ன துண்டு கரும்பு கூட இருக்காது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு கரும்பு ஜூஸ் சர்வீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய ஃபியூஷன் டிஷ்ஷஸ் இந்த கவுண்டரில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரௌனி, மை ஃபேவரட். ஸோ நார்மலாக எல்லாரும் ப்ரௌனி சாப்பிடுவாங்க. ப்ரௌனிக்கு மயங்காத ஆட்கள் உலகத்தில் யாருமே இல்லை. இது நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான ப்ரௌனி பண்ணியிருக்கோம். யோசிப்பீங்க நிறைய பேர் என்னையா ராகியில் பண்ணியிருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது எக் இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தாண்டி கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌனி பண்ணியிருக்கோம். குழந்தைக்கு அவ்வளோ ஹெல்த்தி. இது பயங்கர சாக்லேட் சூவியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க ஒன்றும் அவசர காலையில் வாங்க. ஸோ எங்களுடைய மோஸ்ட் சீனியர் செஃப் பாண்டியன். ஸோ சவுத் இந்தியன். நீங்கள் சாப்பிட்ட அந்த மீன் தலை கறியெல்லாம் இவர் மைசூர் மட்டன் இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுமே பண்ணுற செஃப் இவங்க தான் இங்கே. உங்க குழம்புக்கு தான் சிங்கப்பூரே நாக்கு கடுமையா இருக்கு. உங்க மீன் குழம்புக்கு 2 வருஷமா இருக்கீங்க. சூப்பர் சூப்பர்ண்ண சூப்பர்ண்ண. வாழ்த்துக்கள்ண்ண. ஊர்ண்ண சொந்த ஊர்ண்ண? மதுரை மேலூர். வாங்க எங்க ஊருக்காரு? மதுரைக்காரரு. சூப்பர்ண்ண. அப்பா கடல் கடந்து வந்தாலும் அப்படி ஒரு சாப்பாடு கொடுத்தீங்க நம்ம ஊர்ல அப்படி கிடைக்காதுண்ண. அருமை. நீங்க இப்ப பாக்குறது வந்து டோமரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, மஞ்சள். ஸோ இங்கே வந்து சவுத் இந்தியாவோட ஒன்லி அசைவ உணவுகள் மட்டும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம்.
ஸோ பரப்பனை ஊர்வனை குதிப்பனை நீந்துவனை அப்படின்னு எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து எல்லாமே 50 வருஷம் பாரம்பரிய பழமை வாய்ந்த ரெசிபியை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே காட்டுக்கோமா, ஆமாம் காட்டுங்க. நான் ஊருக்கு மசாலா, அப்போலோ சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை, அப்போலோ மட்டன் மைசூர் அண்ட் லேம் ஷாங்க், அப்போலோ மட்டன் மசாலா, ஃபிஷ் கட்லட், மண் சட்டி ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் தொக்கு பினாரி, அப்போலோ ப்ரான் மசாலா, பிளாக் ஸ்குவிட் மசாலா, ஒயிட் ஸ்குவிட் மசாலா, ஃபிஷ் சம்பல், வெஜ் ஆஃப் த டே 1 அண்ட் வெஜ் ஆஃப் த டே 2. இது வந்து கிராப் மசாலா மேலே இருக்கிறது. கொஞ்சம் புதுமையான சிறுதானியம் ரொம்ப பிடிக்கும், ஆனா சிறுதானியத்தை அப்படியே சிறுதானியமா கொடுத்தா யாரும் வேணாம் தான் சொல்லுவாங்க. அதுல ஒரு சின்ன ஃபியூஷன் கொடுத்துருக்கோம் நாங்க, அந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் குழந்தைங்க வர எல்லாரும் அதை லைக் பண்ணணும். நாங்கள் ஒரு மில்லட் ஸ்பிளாட்டர் இங்கே டெய்லியும் தரோம், 7 நாளைக்கு 7 விதமான மில்லட் ஸ்பிளாட்டர் தரோம். ஒரு நாள் கம்பு, ஒரு நாள் ராகி, ஒரு நாள் திணை, ஒரு நாள் குதிரைவாளி, ஒரு நாள் சோளம், ஒரு நாள் வரகு, ஒரு நாள் மிக்ஸ் மில்லட்ஸ் அப்படின்னு 7 நாளைக்கு 7 தரோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து எக்ஸாம்பிள் சாக்லேட் ராகி தோசா, குதிரைவாளி மல்லி மிளகு இட்லி, ஸோ அதே மாதிரி 7 வெரைட்டி பொடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, ஒரு நாள் ப்ரக்கோலி பொடி, ஒரு நாள் பைன் நட் பொடி, ஒரு நாள் மாங்காய் பொடி, ஒரு நாள் தேங்காய் பொடி, இப்படி 7 விதமான பொடி. நார்மலாக நீங்கள் இட்லி பொடி, பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி சாப்பிட்றீங்க, அதெல்லாம் இல்லாமல் இன்னும் ட்ரெடிஷ்னல்ல இருந்து என்ன என்ன எல்லாமே ஹோம் மேடு. நான் எதுவுமே அவுட் சோர்ஸ் பண்ணதில்ல, எல்லாமே ஹோம் மேடு. உங்களுக்கு தேவையான சவுத் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் பண்ணுவோம், சவுத் லஞ்ச் இங்கே தான் பண்ணுவோம், தாலி மீல்ஸ் எல்லாமே. சூப்பர் சூப்பர். உமர் ஷெரீஃப் அப்படின்னு ஒரு பிராண்டு சிங்கப்பூரில் 25 வருஷமாக இருக்கு. ஸோ அந்த பிராண்டும் நம்ம வாங்கிட்டோம். இது பியூர் ஆத்தன்டிக் நார்த் இந்தியன் அண்ட் முகல் குசைன். ஸோ உங்களுக்கு வந்து காப்பர் பாட்டில் பண்ண ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் தந்தூர் பாட்டது ரெண்டுலையுமே. ஸோ ஒன்று வந்து வி யூஸ் பார்த்த கபாப்ஸ் அண்ட் கிரில்ஸுக்கு, இன்னொன்று வந்து நான் ரோட்டி போடுறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ இவர் தான் நம்மளுடைய ஓல்டஸ்ட் செஃப், ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமாக இங்கே நார்த் இந்தியன் செஃபாக இருக்காரு. ஸோ அவர் எஸ்கே அப்படின்னு அவர் ஒரு செஃபு. நீங்கள் சாப்பிட்ட கலோட்டி கபாபோட ப்ரொடக்ஷன் டைரக்டர் அவர் தான். நார்த் இந்தியாவோட லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் நாங்கள் இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் பானிபூரி, தஹிபூரி, சேவரிஸ் ஐட்டம்ஸு, நிறைய ஃபியூசன் சாட்ஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுறோம். ஈவன் எங்களுடைய ஸ்பெஷல் வந்து வாக்மேன் பானிபூரி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க, அது வந்து பெரிய கேட்ரிங் இதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதாவது அந்த போர்ஷன் வந்து நடந்துக்கிட்டே கன்ல வந்து பூரி சர்வீஸ் பானி சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படியா? எல்லாரும் டேங்க் இருக்கும், எது பண்ணாலும் ப்ராப்பரா பண்ணணும். நம்ம எவ்வளவு கிளீனா இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல நாங்க தலைக்கவசம் பண்ணிய போறோம். வண்டிக்கு போகும்போது மட்டும் போடக்கூடாது, கிச்சனுக்குள்ள வரும்போதும் கண்டிப்பா. தேங்க்யூ. உங்களுக்கான தலைக்கு மண்டிக்கு லைட்டா பத்தல. Yes, I am Chef Indra Jashankar and Mrs. Karthik here. So, what do you want? Tamil Nadu, sir. So, okay. Tamil Nadu இருந்து சிங்கப்பூர் வந்து நாங்களே நல்லா தமிழ் பேசுறோம். Chef, இப்படி டேமேஜ் பண்ண பண்றேன். Okay, அழகா பூரியை உடைங்க. இதயத்தை உடைக்கிற மாதிரி உடைக்காதீங்க. உடைச்சிட்டேன். கொஞ்சமா அந்த உருளைக்கிழங்கு ஃபில்லிங் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தயி பூரி ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு அதுக்குள்ள போட்டாங்க. உன்னை இங்கேயே வேலை கூட்டிட்டு போயிடுவாரு. எல்லாரும் சாப்பிட்டு உயிர் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமாமா?
ஆகா பேனு கரண்டி இது பக்கம் இது ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி உங்களோட இது தென் இந்த தோடு தான் ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு ஃபோக்கு ஒரு ஸ்பூன் ஆகா வேற சார் வேற சார் சைனீஸோட ஹாட் ஃபோக் அப்படின்னு இங்கே வந்து இந்தோ சைனீஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ சிங்கப்பூரியன் லோக்கல் குசைன் அப்புறம் நம்ம ஊரில் செய்கிற இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கோபி மஞ்சூரியன் சில்லி பன்னீர் சில்லி டோஃபு ஹனி சில்லி பொட்டேட்டோஸ் அப்படி ஸ்பெஷலாக வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஐஸ்கிரீமை சூடாக அப்படியே சர்வ் பண்ணுவோம் கேரமல் சாஸ் அண்ட் ஒரு மில்க் சாஸ் ரெண்டுமே ரெடி பண்ணி தருவோம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெசர்ட் வந்து இந்த சைனீஸில் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெசர்ட் பண்ணுவோம் ஸோ அழகாக ஒரு கிறிஸ்பி நூடுல்ஸில் வந்து ஹனி செசிமி சீடெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீமை வச்சு கொடுக்கும்போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சிங்கப்பூர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க செஃப் தேங்க்யூ தேங்க்யூ வெரி வெரி தேங்க்ஸ் ப்ரோ ஸோ செஃப் விஷயம்லாம் பார்த்தாச்சு ஸோ இங்கே எங்கள் கூட்டு வந்த எங்கள் ஆஷித் பாய் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தி கொடுத்ததுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய நிறையா மக்களுக்கு இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நிறையா மக்களுக்கு தென் தமிழ் தெரிஞ்ச அனைத்து மக்களுக்கும் நீங்கள் வந்து இந்த கடையை நீங்கள் வந்து ஒரு பெரிய இது சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ அவங்க நாளைக்கு யார் வந்தாலுமே இங்கே அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் இஷாத் பாய் இதுக்கப்புறம் என்னென்னா இஷாத் பாய் கடைக்கு போகிறோம் ஸோ இங்கே வந்து அவர் வந்து ஐஃபோன் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அங்கே போய் பார்ப்போம்